ஹலோ ராஜ் வெல்கம் டு அவர் சேனல் வேர்ல்ட் அப்படின்ற சாப்டர்ல வைரஸை பத்தி நம்ம பாத்துட்டு வரோம் பிரீவியஸ் வீடியோவில் பேக்டரியோ பாஜை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம் அதோட ஸ்ட்ரக்சரை பத்திலாம் சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த சைக்கிள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க மல்டிபிளிகேஷன் அப்படின்றது ஃபார்ம்ல பாஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி பேஜஸ் அப்படின்றது ஒரு வைரஸ் தான் குறிப்பாக பேக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை நம்ம பேக்டீரியா பாய்ச்சு இல்லைனா பேஜஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இதோடைய லைஃப் சைக்கிள் அதாவது அடுத்த ஜெனரேஷனை இது எப்படி வந்து உருவாக்குது இது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதே மாதிரி தான் மற்ற வைரஸும் வந்து ரீப்ரொடியூஸ் வந்து பண்ணும் ஓகேங்களா நமக்கு பேஜஸ் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அதோடைய மெத்தட்ஸ் என்ன எப்படி ஒரு பேக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ஒரே ஒரு பாஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பாஜ் ஓகேங்களா இந்த பேக்ட்ரியா பாஜ் வந்து அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும் இது வந்து ஒரு ஃபீமேல் பேக்டரியா பாஜோட போயிட்டு வந்து சேருமா அப்படின்லாம் கிடையாது அனிமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும் ரெண்டு ஒன்னா சேர்ந்து மேட் பண்ணி அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கும் இது வைரஸ் இந்த இடத்துல அப்படிலாம் நடக்காது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல இந்த பாக்டீரியோ பாஜ் அப்படின்றது போயிட்டு ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணணும் சரிங்களா ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண பிறகு அது வந்து என்ன பண்ணுனா அந்த பாக்டரியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய வந்து என்ன உருவாக்குது அப்படின்னா பேக்டீரியோ பாஜை வந்து உருவாக்குது அப்போது பாக்சியா போஜ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹோஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக தேவை ஓகேங்களா பேக்டீரியோ போஜ் அப்படின்றது குறிப்பாக பேக்டீரியாவை தான் இன்ஃபெக்ட் பண்ணும் அப்போ பேக்டீரியல் ஹோஸ்ட் இருந்தால் தான் அடுத்த ஜெனரேஷனை நிறைய பாஜஸ் வந்து உருவாக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு மெத்தட் வந்து இருக்கு சரிங்களா அத தாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாஜஸ் மல்டிப்ளை த்ரூ டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது லிட்டிக் சைக்கிள் ஆர் விருலன் சைக்கிள் அப்படின்னு நாம வந்து சொல்லலாம் ரெண்டாவது இருக்கக்கூடியது லைசோஜெனிக் சைக்கிள் ஆர் ஏ விருலன் சைக்கிள் அப்படின்னு குறிப்பிடலாம் ஸோ இந்த ரெண்டு சைக்கிள் இந்த ரெண்டு மெத்தட்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பாக்டீரியா பாஜ் அப்படின்றது அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குது சிம்பிளா சொல்லணும்னா ரீப்ரொடியூஸ் பண்ணுது அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி வைரஸ் எப்படி அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குது லிட்டிக் அண்ட் லைசோஜெனிக் அப்படின்னு சொல்லிட்டேன் அதில் எக்ஸாக்டாக என்ன நடக்குது லிட்டிக் சைக்கிளோடைய ஸ்டெப்ஸ் என்ன லைசோஜெனிக்கோட ஸ்டெப்ஸ் என்ன அதெல்லாம் நம்ம இன்னமும் டீட்டெயிலாக வந்து படிக்க போகிறோம் சரி வாங்க முதல்ல நம்ம லிட்டிக் சைக்கிள்லாம் என்ன அதோடைய ஸ்டெப்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் லிட்டிக் சைக்கிள் லிட்டிக் அப்படினால என்ன மீனிங் அப்படின்னா லைசிஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த சைக்கிளில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பாக்டீரியா பாட்ச் அப்படின்றது பாக்டீரியாவில் போயிட்டு அட்டாச் ஆக ஆரம்பிக்கும் பைனெல்லாம் வந்து நிறைய ஆஃப் வந்து உருவாகும் போது அந்த பாக்டீரியா பஸ்ட் ஆயிடும் அந்த பாக்டீரியாவை லைசிஸ் பண்ணிக்கிட்டு எல்லா ஆஃப் ஸ்ப்ரிங்ஸும் வந்து வெளியில வரும் இதை தான் நம்ம லிட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த இடத்துல டிஸ்இன்டெகிரேஷன் ஆஃப் ஹோஸ்ட் பாக்டீரியல் செல் அக்கர் இதுதான் வந்து லிட்டிக் சைக்கிள் எண்டில் பாருங்களேன் பாக்டீரியா செல் இது ஓகேங்களா இது வந்து என்னது பாக்டீரியா இந்த பேக்டீரியா அப்படின்றது என்ன ஆகுது லைசிஸ் ஆகுது கடைசியாக வந்து உடஞ்சிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா வைரஸுமே வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது அப்போது லிட்டிக் சைக்கிளோடைய எண்டில் அந்த பேக்டீரியல் செல் அப்படின்றது பிரேக் டவுன் ஆகிடும் எல்லாமே வந்து டிஸின்டக்ரேஷன் ஆகிடும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ப்ரோஜெனி வீரியன்ஸ் ஆர் நடக்கும்போது நிறைய டிஸின்டிகிரேஷன் நடக்கும் போது பேபி வைரஸ் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இந்த வைரஸ் எல்லாமே அடுத்த பாக்டீரியா போயிட்டு இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெனி வீரியன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்போ இந்த பாக்டீரியாவை பண்ணிட்டு நிறைய வைரஸ் பார்ட்டிக்கல் அப்படின்றது வெளியில் வருது இதுதான் லிட்டிக் சைக்கிளில் நடக்கக்கூடிய காமனான விஷயங்கள் சரி இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம் மொத்தமாக அஞ்சு ஸ்டெப் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அட்ஸாப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பியூட்ரிஷன் மூணாவது ஸ்டெப்பு சிந்தசிஸ் ஃபோர்த்து ஸ்டெப் வந்து அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் பிப்து ஸ்டெப் வந்து ரிலீஸ் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அந்த பேக்டீரியோ பாட்சு அப்படின்றது பேக்டீரியா மேலே வந்து அட்டாச் ஆகும் ஃபைனல் ஸ்டெப்புல அந்த பேக்டீரியாவை வந்து டிஸன்டெகிரேஷன் பண்ணிட்டு எல்லா வைரஸ் பார்ட்டிகளும் வந்து வெளியில வரும் அப்போ ஒரே ஒரு பாக்டரியோ பாஜ் தான் வந்து இண்டில் வந்து பாருங்க நிறைய ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து உருவாயிருக்கு சரி இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அட்ஸாப்ஷன் அட்ஸாப்ஷன் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது அந்த பாக்டரியோ பாஜ் அப்படின்றது வந்து பேக்ட்ரியா மேல வந்து அட்டாச் தான் நம்ம வந்து அட்ஸாப்ஷன் அப்படின்னு நாம சொல்றோம் எப்படி கரெக்டா வந்து அது அட்டாச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல டி ஃபோர் பாஜ வந்து எக்ஸாம்பிளா வந்து குடுத்துருக்காங்க இன்ட்ராக்ட் வித் ஈகோலை செல்வால் டி ஃபோர் பாஜ் அப்படின்றது ஒரு வகையான பேக்டீரியா பாஜ் ஓகேங்களா இது ஈகோலைய பொதுவாக வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் இப்போ இது ஈகோலை அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து ஈகோலை பேக்டீரியா இப்போ டி ஃபோர் பாஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து டி ஃபோர் பாஜ் இது என்ன பண்ணோம் அப்படின்னா பேக்ட்ரியா மேலே எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல வேணாலும் அப்படியே வந்து போயிட்டு உட்கார முடியாது சரிங்களா அதுக்குன்னு ஒரு சில லொக்கேஷன் இருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்சியா மேலே இருக்கக்கூடிய ரிசப்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ரிசப்டாரை என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டெயில் ஃபைபர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும் அப்போ டெயில் ஃபைபர் அப்படின்றது அந்த பாக்ஷியா மேலே இருக்கக்கூடிய ரிசப்டாஸ் கரெக்டாக எந்த இடத்துல வந்து அதை வந்து அட்டாச் ஆகணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும் ஐடென்டிஃபை பண்ண பிறகு அந்த இடத்துல இந்த டைல் ஃபைபர் அப்படின்றது போயிட்டு அட்டாச் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க டைல் ஃபைபர்ஸ் ரெகனைஸ் ஸ்பெசிஃபிக் ரிசப்டாஸ் சைட்ஸ் அந்த பாக்டியா மேல சின்ன சின்னதாக வந்து சைட்ஸ் இருக்கும் அதில் அது எல்லாமே ப்ரோட்டீனால் ஆனது தான் அந்த ரிசெப்டாசைட்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல போயிட்டு டெயில் ஃபைபர் அப்படின்றது வந்து அட்டாச் ஆகும் டெய்ல் ஃபைபர்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுதான் வந்து ஒரு பாக்டீரியா பாஜ் அப்படின்னா இந்த பகுதியை நம்ம ஹெட் அப்படின்னு சொல்லலாம் ஹெட்டுக்கு அடுத்து வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்கக்கூடியதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இது வந்து டெயில் ரீஜன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கால் மாதிரி இருக்கக்கூடியது டெய்ல் ஃபைபர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பேசல் பிளேட் வந்து இருக்கும் அந்த பேசல் பிளேட்டில் வந்து என்ன இருக்கும் இந்த மாதிரியான ஸ்பைக்ஸ் இருக்கும் இந்த ரீஜனை நம்ம காலர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் உள்ளதான் வந்து என்ன இருக்குது ஜெனடிக் மெட்டீரியல் இருக்குது இதோடைய ஸ்ட்ரக்சர் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த டெயில் ஃபைபர் தான் என்ன பண்ணுது பேக்ட்ரியா மேலே இருக்கக்கூடிய அந்த ரிசெப்டா சைடில் போயிட்டு அட்டாச் ஆக ஆரம்பிக்குது சரிங்களா அடுத்து இந்த மாதிரி நடக்கக்கூடியதை தான் நம்ம லேண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் லேண்டிங் ஓகேங்களா லேண்டிங்னா என்னது பாக்ஷியா மேலே இருக்கக்கூடிய ரிசப்டா சைட்ல அட்டாச் ஆகக்கூடியது போயிட்டு அப்படியே லேண்ட் ஆகுது ஓகேங்களா ரெண்டாவது என்ன நடக்குதுன்னு பாருங்க டெயில் ஃபைபர்ஸ் பெண்ட் டு ஆங்கர் த பின்ஸ் அண்ட் பேஸ் பிளேட்ஸ் இந்த இடத்துல என்ன நடக்கணும் ஒரு பின் மாதிரி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே உள்ள வந்து பதிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது ஸ்பைக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெயில் ஃபைபர்ஸ் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உள்ள கரெக்டாக வந்து அட்டாச் ஆகி கொஞ்சம் உள்ளே போக ஆரம்பிக்கும் இதில் பின் மாதிரி இருக்க அந்த பின் மாதிரி இருக்கக்கூடியது உள்ள வந்து என்டர் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கணும் இல்லையா ஸோ அதை வந்து பின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுவோம் ஓகேங்களா அப்போ பின்னிங் அப்படின்றது என்ன இந்த டைல் ஃபைபர் வீசல் பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைக்ஸ் எல்லாமே வந்து பேக்ட்ரியாவோட செல்வாலுக்குள்ளே அப்படியே வந்து பின்னு மாதிரி வந்து அட்டாச் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து பின்னிங் அப்போ அட்ஸாப்ஷனில் வந்து என்ன நடக்குது ஒரு பேக்ட்ரியோபால்ஜ் அப்படின்றது பாக்டரியா மேலே வந்து கரெக்டாக வந்து அட்டாச் ஆக ஆரம்பிக்குது சரிங்களா ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா பெனிட்ரேஷன் இந்த பேக்டியா பேஜில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அப்படின்றது பேக்டீரியாக்குள்ளே வந்து ஆக ஆரம்பிக்கும் அது எப்படி என்டர் ஆகுதுன்னா இந்த பெனிட்ரேஷன் வழியாக தான் சரி இந்த பெனிட்ரேஷனில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இட் இஸ் அ மெக்கானிக்கல் அண்ட் என்சைமேட்டிக் டைஜஷன் ஆஃப் ஹோஸ்ட் செல்வால் இப்போ செல் செல்வால் அப்படின்றத வந்து நடுவில் இருக்கு அதை பிரேக் பண்ணணும் அதை பிரேக் பண்ணுறதுக்கு லைசோசைம் மாதிரியான என்சைம்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணும் லைசோசைம் இது வந்து ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் ஓகேங்களா அப்போ என்சைம்ஸ் யூஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னா செல்வால் அப்படின்றது டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்குது செல்வால் டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து என்ன இருக்காது அப்படின்னா செல்வால் அப்படின்றது இருக்காது ஒரு கேப் வந்து இருக்கும் அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு பாக்டீரியோ பாஜ் அப்படின்றது என்ன பண்ணுது அதில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை உள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்குது இதை தான் நம்ம பெனிட்ரிஷன் சொல்றோம் அப்போ பேஜல் ஷீத் கான்ட்ராக்ட் முதல்ல என்ன நடக்கும் இந்த மாதிரி கேப்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்சைமேட்டிக் டைஜஷன்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த பாட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் வந்து டெய்ல் ரீஜன் ஓகேங்களா அதை தான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க டெய்ல் ஷீத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டைல் ரீஜன் அப்படின்றது என்ன நடக்கும் அப்படின்னா ஆக ஆரம்பிக்கும் சுருங்க ஆரம்பிக்கும் அப்படி சுருங்கும் போது என்ன நடக்குது இன்ஜெக்ஷன் மாதிரி இங்கே வெளியில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ அப்படின்றது உள்ளே வர ஆரம்பிக்கும் அப்போ இன்ஜெக்டிங் டிஎன்ஏ இன் டு த செல் ஓகேங்களா ஹோஸ்ட் செல்லுக்குள்ள என்டர் ஆகும் இந்த ப்ராசஸை நம்ம டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்போ ட்ரான்ஸ்ஃபெக்ஷனில் வந்து என்ன நடக்குது அந்த பாக்டீரியோபாஜியோடைய டெயில் ஷீட் டெய்ல் ரீஜன் அப்படின்றது சுருங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சுருங்கிறதால எப்படி நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடும்போது வந்து அழுதுறமோ அதே மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும் அதில் இருக்கக்கூடிய ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்றது அந்த சின்ன கேப் வழியாக ஏன்னா இதுக்கு முன்னாடியே செல்வால் அப்படின்றது டைஜஸ்ட் ஆகிடுச்சு லைசோசை என்சைம் மூலமாக அந்த கேப் வழியாக வந்து கோஸ்ட் பாக்டியர் செல்லுக்குள்ள அதோட டிஎன்ஏ அப்படின்றது என்டர் ஆயிடுச்சு என்டர் ஆனதுக்கு அப்புறம் வெளில இதுல எதுலுமே இதுல ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா டிஎன்ஏ அப்படின்றது கிடையாது வெறும் கோட் மட்டும்தான் தான் இருக்கு இந்த கோட்டை எம்டி கோட்டுக்கு பேர் என்னன்னா கோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் கோஸ்ட் அதாங்க குடுத்திருக்காங்க எம்டி புரோட்டீன் கோட் ரிமைனிங் அவுட் சைட் வெளியில இருக்கக்கூடிய அந்த எம்டி கோட்டை வந்து நம்ம கோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் உள்ள வந்து அந்த பாக்டீரியோபாஜியோட ஜெனெடிக் மெட்டீரியல் அப்படின்றது வந்துருச்சு இது ரெண்டாவது ஸ்டெப் பெனிட்ரேஷன் அடுத்த மூணாவது ஸ்டெப் வந்து சிந்தசிஸ் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சிந்தசிஸ் டீக்ரிடேஷன் ஆஃப் பாக்டீரியல் குரோமோசோம் இந்த இடத்துல ஒன்ஸ் வைரஸோடைய அந்த டிஎன்ஏ வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாவுடைய குரோமோசோம் எல்லாமே வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்குது ஓகேங்களா பிரேக் ஆயிடுச்சு பிரேக் ஆனதுக்கு அப்புறம் உள்ள மெயினா யார் இருப்பாங்க அப்படின்னா வை வைரஸோடைய டிஎன்ஏ தான் இருக்கும் அந்த வைரஸ் டிஎன்ஏ அப்படின்றது செல்லுடைய எல்லா பயோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஓகேங்களா அதாவது பயோசிந்தடிக் மிஷினரியை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த செல்லை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைரஸ்க்கு உண்டான எல்லாத்தையுமே அதை உள்ள வந்து செக்ரிட் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ பேஜ் நியூக்ளிக் ஆசிட் டேக் ஓவர் த ஹோஸ்ட் பயோசிந்தட்டிக் மிஷினரி இப்போ இந்த பாக்டீரியா செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸையும் அது கண்ட்ரோல் பண்ணும் வைரஸோடைய அந்த டிஎன்ஏ அப்படின்றது இப்போ தான் வைரஸோடைய டிஎன்ஏ அப்படின்றத இமேஜின் பண்ணுங்கள் இதில் உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் ஸோ அப்போது அந்த பேக்சியாவில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் வந்து யூஸ் பண்ணி இது வந்து என்ன பண்ணுது வைரஸோடைய ஹெட்டை வந்து உருவாக்கும் ஓகேங்களா வைரஸோடைய ஹெட் அப்படின்றது நத்திங் பட் ப்ரோட்டீன் தான் அந்த ப்ரோட்டீன் எல்லாத்தையும் நிறைய உருவாக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டைல் ரீஜனை வந்து உருவாக்கும் டைல் ரீஜன் அப்படின்றது ஒரு வகையான ப்ரோட்டீன் தான் டைல் ஃபைபர்ஸை வந்து உருவாக்கும் இந்த மாதிரி கால் மாதிரி இருக்குல்ல அது டைல் ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து உருவாக்குது எப்படி பாக்டீரியா செல்லுகளில் உள்ள இருக்கக்கூடிய அந்த மிஷினரியை யூஸ் பண்ணி ஏன்னா அதுக்கான என்ஜைம்ஸ் ப்ரோட்டின்ஸ் எந்தசிஸ் பண்ணுறதுக்கான எல்லா என்ஜைம்ஸையுமே வந்து ஒரு பாக்டீரியா வச்சுருக்கும் அந்த என்ஜைம்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இதோடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை அப்படியே வந்து ட்ரான்ஸ்க்ரைப் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ப்ரோட்டீன்ஸை வந்து உருவாக்குது சரிங்களா கடைசி என்ன நடக்குது ஹோஸ்ட் டிஎன்ஏ இன்ஆக்டிவேட் ஆக்டிவேட் அண்டு பிரேக் டவுன் நம்மளுடைய சொன்ன மாதிரி ஹோஸ்ட் டிஎன்ஏ அப்படின்றது இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடும் சிந்தசிஸ் ஆஃப் பாட்ச் ப்ரோட்டீன் அண்ட் ரெப்ளிகேஷன் ஆஃப் பாட்ச் டிஎன்ஏ இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய ரெப்ளிகேஷன் வந்து நடக்கும் சரி இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரோட்டீன் வந்து உருவாகும் சேம் டைமில் இது வந்து எனது வைரஸோடைய டிஎன்ஏ சரிங்களா வைரல் டிஎன்ஏ இந்த வைரல் டிஎன்ஏ என்னாகும் அப்படின்னா ரெப்ளிகேஷன் ஆக ஆரம்பிக்கும் நிறைய வைரல் டிஎன்ஏ அப்படின்றது இந்த இடத்துல வந்து உருவாக ஆரம்பிக்கும் பாக்டீரியாவோட போஸ்ட் செல்லுக்குள்ள ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய உருவாகிடுச்சு இப்ப எக்கச்சக்கமாக சிந்தசிஸ் ஆயிருக்கு இங்கே பாருங்க இது வந்து எனது ஹெட்ரீஜன் இங்க இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து டெய்ல் ரீஜன் இது வந்து டெய்ல் ஃபைபர்ஸ் இங்க இருக்கக்கூடியது எல்லாமே வந்து வைரலோட டிஎன்ஏ இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே வந்து சிந்தசிஸ் ஆகிடுச்சு இது எல்லாமே பேக்டீரியாவோடய செல்லுக்குள்ள இருக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அசம்பிளி அண்ட் மெச்சூரேஷன் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா தனித்தனியா உருவாச்சு இல்லையா இது எல்லாமே ஒன்னோட ஒன்று வந்து சேர்ந்து அட்டாச் ஆக ஆரம்பிக்கும் இங்க பாருங்க இது எல்லாமே ஒன்னா சேருது ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்ரீஜன் ஹெட் ஹெட்ரீஜன் இருக்கு அதுக்கப்புறம் நிறைய வந்து மல்டிப்ளை ஆச்சு இல்லையா ரிப்ளிகேஷன் ஆச்சு இல்லையா அதில் வந்து ஒரு டிஎன்ஏ அப்படின்றது உள்ளே வர ஆரம்பிக்கும் இப்போ டிஎன்ஏ உள்ளே வந்துடுச்சு அடுத்ததா இது டெய்ல் ரீஜன் இந்த டெயில் ரீஜன் அப்படின்றது இந்த மாதிரி அட்டாச் ஆக ஆரம்பிக்கும் அடுத்ததான் டெய்ல் ஃபைபர் இந்த இடத்துல அட்டாச் ஆக ஆரம்பிக்கும் அட்டாச் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது ஒரு ப்ராஜனி வைரஸ் அப்படின்றது இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக உருவாயிடுச்சு அதுதான் அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷனில் வந்து நடக்கும் அப்போ பாஜ் டிஎன்ஏ அண்டு ப்ரோட்டீன் கோட் சிந்தசிஸ்ட்டு செப்ரேட்லி எல்லாமே தனித்தனியாக வந்து ப்ரோட்டீனாக வந்து சிந்தசிஸ் ஆகிடுச்சு அசம்பிள் டு ஃபார்ம் பாட்ச் பார்ட்டிக்கல் அது எல்லாமே உன்னோட ஒன்று வந்து அசம்பிள் ஆகுது அசம்பிள் ஆகி ஒரு பாட்ச் பார்ட்டிக்கல் ஒரு வைரஸ் பார்ட்டிகளாக உருவாகுது இந்த ப்ராசஸ் ஆஃப் மெச்சூரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா அப்ராக்சிமேட்லி த்ரீ ஹண்ட்ரட் நியூ பாட்ச் அசம்பிள்டு ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்போ ஒரு பாக்டீரியா பாட்ச் வந்து பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த பாக்டீரியாக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் பாஜஸ் வந்து இந்த மாதிரி உருவாயிருக்கும் ப்ராஜனி பாஜஸ் அப்படின்றது வந்து உருவாயிருக்கும் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு கணக்கு தான் ஓகேங்களா ஒன்ஸ் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பாக்டரியாக்குள்ள முந்நூறு பாஜஸ் வந்து உருவாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பாஜஸ் வந்து உருவாயிடுச்சு ஸோ உருவானதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டெப் ரிலீஸ் ரிலீஸில் வந்து என்ன நடக்குது பாட்ச் பார்ட்டிகல் அக்குமுலேட் இன்சைட் ஹோஸ்ட் செல் நிறைய இந்த மாதிரி பார்ச் பார்ட்டிகல் இதெல்லாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு மெச்சூரான பார்ச் பார்ட்டிகல் ரிலீஸ் பை லைசிஸ் ஆஃப் ஹோஸ்ட் செல் வால் இந்த பாக்ட்ரியாவோட செல்வால் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரோஜனி வைரஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து லைசிஸ் கடைசியாக லைசிஸ் நடக்குது இதனால அந்த பாக்டரியா செல் அப்படின்றது கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆயிடுது அப்போது ஒரே ஒரு பேக்ட்ரியோபாஜ் அப்படின்றது எப்படி நிறைய பாக்ட்ரியோபாஜை வந்து உருவாக்குது அதாவது அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதில் அஞ்சு ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது அட்ஸாப்ஷன் பெனிட்ரேஷன் சிந்தசிஸ் அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் ரிலீஸ் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன நடக்குது அப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ லைட்டிக் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பேக்டீரியா பாஜ் வந்து பாக்டீரியாவை இன்பேக்ட் பண்ணுது இன்ஃபெக்ட் பண்ண பிறகு எண்ட்ல அந்த பாக்டரியா அப்படின்றது டைஜி ஃபுல்லா கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்எண்டெகரேட் ஆயிட்டு பிறகு வந்து நிறைய வைரஸ் பார்ட்டிகள் வந்து உருவாகுது ஸோ இதுதான் வந்து லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சரி அடுத்ததாக வந்து இன்னொரு மெத்தேட்லையும் வந்து பாஜஸ் அப்படின்றது ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கலாம் அந்த மெத்தடை நம்ம லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் இந்த லைசோஜெனிக் சைக்கிளில் எப்படி நடக்குது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக வந்து பார்க்கலாம் ஸோ இதிலே ஃபஸ்ட்டு உடனே வந்து அட்சாப்ஷன் அப்படின்றது நடக்கும் அட்ஸாப்ஷன் அப்படின்றது என்ன பேக்ட்ரியாவோட இந்த ஃபேக்ட்ரியா பாஜ் அப்படின்றது வந்து அட்டாச் ஆக ஆரம்பிக்கும் கரெக்டான ஸ்பெசிஃபிக்கான அந்த ரிசெப்டார் மேலே டைல் ஃபைபர் வந்து அட்டாச் ஆகி இந்த மாதிரி கரெக்டாக வந்து லேண்டிங் அதுக்கப்புறம் பின்னிங் நடந்து அட்ஸாப்ஷன் அப்படின்றது நடக்கும் அட்ஸாப்ஷனுக்கு அப்புறம் என்னது செகண்ட் ஸ்டெப் வந்து பெனிட்ரேஷன் பெனிட்ரேஷனே இங்கே வந்து நடக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வைரல் டிஎன்ஏ அப்படின்றது பேக்ட்ரியாவோட செல்லுக்குள்ளே வரும் அடுத்த தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய பேக்ட்ரியாவுடைய குரோமோசோம் அப்படின்றது டீக்ரேட் ஆகிட்டு அது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வைரல் டிஎன்ஏ அப்படின்றது இந்த வைரஸை வந்து டேக் ஓவர் பண்ணிடும் அது வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா லிட்டிக் சைக்கிள் பட் இங்க அப்படி கிடையாது இங்க பெனிட்ரேஷனுக்கு அப்புறம் வேற மாதிரி நடக்கும் அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இன்ஜெக்ட் லீனியர் டிஎன்ஏ இன்டு த போஸ்ட் செல் இது பெனிட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதோட லீனியர் டிஎன்ஏ உள்ள வந்து அனுப்புது அடுத்ததான் என்ன நடக்குதுன்னு பாருங்க பாஜ் டிஎன்ஏ இன்டகிரேட் இன்டு பாக்டீரியல் குரோமோசோம் பை ரீகாம்பினேஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் ரீகாம்பினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது இந்த ரீகாம்பினேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் வந்து வைரஸோடைய டிஎன்ஏ இது பேக்டீரியாவோடைய டிஎன்ஏ இது ரெண்டும் உன்னோட ஒன்றும் சேர ஆரம்பிக்கும் சரிங்களா இப்படி ரீகாம்பினேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா நீங்க செல் சைக்கிள்ல வந்து தெளிவா வந்து படிப்பீங்க ரீகாம்பினேஷன் எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் இந்த ரீகாம்பினேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா வைரஸோடைய டிஎன்ஏவும் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் உன்னோட ஒன்று வந்து சேருது இங்கே பாருங்க இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து என்னன்னா வைரல் டிஎன்ஏ வைரல் டிஎன்ஏ அடுத்ததா இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து பாக்டீரியல் டிஎன்ஏ பாக்டீரியல் டிஎன்ஏ ரெண்டும் வந்து என்ன ஆயிடுச்சு ஒன்னா வந்து சேர்ந்து இருக்காது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ரொப்பேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இன்டகிரேட்டட் பேட்ச் டிஎன்ஏ இஸ் கால்டு ப்ரொப்பேஜ் அப்போது வைரஸ் டிஎன்ஏ பாக்டீரியல் டிஎன்ஏ ரெண்டும் ஒன்னோட ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ரொப்பேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ப்ரொப்பேஜ் அப்படின்றது லைசோஜெனிக் சைக்கிளில் வந்து உருவாகுது ப்ரொப்பேஜ் வந்து உருவாகிடுச்சு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா பேக்டீரியா வந்து மல்டிப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பேக்டீரியா அப்படின்றது மல்டிப்ளை ஆகுது ரெண்டு பேக்ட்ரியாவோ உருவாகுது இந்த ஒவ்வொரு பேக்ட்ரியாவும் மல்டிப்ளை ஆகுது அப்போ எக்கச்சக்கமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்டீரியா அப்படின்றது வந்து உருவாகுது ஒவ்வொரு டைமும் பேக்டீரியா உருவாகும் போது அதில் என்ன இருக்கும் வைரல் டிஎன்ஏ அப்படின்றது இருக்கும் அப்போ ஒரு பேக்ட்ரியா அப்படின்றது இப்போ ஒரு ஹண்ட்ரட் பேக்டீரியாவாக உருவாயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பேக்டீரியாவாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த பேக்ட்ரியாக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா வைரல் டிஎன்ஏ அப்படின்றது வந்து இருக்குது இப்போ இந்த பேக்சியா ஒரு அன்ஃபேவரபிளான கண்டிஷன் இல்லைனா ஒரு ரேஸோ இல்லை ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலோ அது மேலே படும்போது என்ன நடக்கும்னா இந்த வைரல் டிஎன்ஏ இருக்கு இல்லையா அதை மட்டும் தனியாக வந்து கட் ஆகி வெளியில் வர ஆரம்பிக்கும் வெளியில் வந்து உடனே என்ன பண்ணும் நிறைய வைரல் ப்ரோட்டீனை வந்து உருவாக்க ஆரம்பிக்கும் அதாவது ஹெட் ரீஜியன் டைல் ரீஜியன் அதுக்கப்புறம் டைல் ஃபைபர்ஸ் இந்த மாதிரி நிறைய உருவாக்க ஆரம்பிக்கும் சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்கும் எப்போ சிந்தசிஸ் பண்ணுது இந்த மாதிரி நிறைய வந்து உருவானதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் சிந்தசிஸ் மூணாவது ஸ்டெப் வந்து நடக்கும் ஆனால் மூணாவது ஸ்டெப்புக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குது இங்கே பாருங்க இதில் வந்து அட்ஸாப்ஷன் பெனிட்ரேஷன் அடுத்ததான் சிந்தசிஸ் அப்படின்றது நடக்குது ஆனால் இதுவே லைசோஜெனிக் சைக்கிளில் அட்ஸாப்ஷன் பெனிட்ரேஷன் நடக்கும் இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா அது இன்டகிரேஷன் அப்படின்றது நடக்கும் ஓகேங்களா ப்ரொபேஜ் அப்படின்றது வந்து உருவாகும் ப்ரொபேஜ் ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய வந்து மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் நிறைய பேக்டல் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஆம்ஃபுல்லான கெமிக்கல் மேலே வந்து படும்போது அந்த இடத்துல சிந்தசிஸ் அப்படின்றது நடக்கும் மூணாவது ஸ்டெப் இருக்குல்லையா சிந்தசிஸ் அப்படின்றது நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக அசம்பிளி அண்ட் ரிலீஸ் வந்து நடக்கும் ஸோ எப்படி நம்ம வந்து எலக்ட்ரிக் சைக்கிளை பார்த்தோமோ அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் நிறைய சிந்தசிஸ் ஆனதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிக்கும் மெச்சுரேஷன் நடக்கும் பிறகு வந்து ரிலீஸ் அதாவது அந்த ஃபேக்ட்ரியல் செல் அப்படின்றது பிரே பிரேக் டவுன் ஆகிட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்போ லைசோஜெனிக் சைக்கிள்லேயும் வந்து எண்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா பேக்டீரியல் செல் அப்படின்றது வந்து லைஸ் ஆகுது ஆனால் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேக்டீரியல் காலனிஸ் வந்து உருவாகுது நிறைய பேக்டீரியாஸ் வந்து அதோடைய எண்ணிக்கை வந்து பெருக்குது அதனால வைரஸோடைய பார்ட்டிகலோடைய நம்பர்ஸும் வந்து அதிகமாக வந்து உருவாகும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து லைசோஜெனிக் சைக்கிள் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஜீன் ஆக்டிவிட்டி இஸ் ரெப்ரெஸ்ட் பை டூ ரெப்ரஸர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ட் பை பாஜ் ஜீன் இந்த இடத்துல வந்து ஏன் வந்து வைரல் டிஎன்ஏ அப்படின்றது கம்ப்ளீட்டாக பேக்டரியாவை வந்து டேக் ஓவர் பண்ணலை அப்படின்னா இந்த வைரல் டிஎன்ஏல இருக்கக்கூடிய சம் ஜீன்ஸ் வந்து இதோடைய ஆக்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுது வைரல் டிஎன்ஏவோட ஆக்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கறதால தான் வைரஸோட வைரஸ் டிஎன்ஏ அப்படின்றது கம்ப்ளீட்டாக அந்த பேக்டியல் டிஎன்ஏவை வந்து டேக் ஓவர் பண்ணலை ஓகேங்களா திஸ் ப்ரவன் த சிந்தசிஸ் ஆஃப் நியூ பேட்ச் வித் இன் த ஹோஸ்ட் செல் இதனால தான் உடனே வந்து அந்த இடத்துல நிறைய வந்து பேட்ச் ப்ரோட்டீன்ஸ் வந்து உருவாகிறது கிடையாது ஓகேங்களா ஈச் டைம் த பேக்டீரியல் செல் டிவைட்ஸ் த புரோப்பேஜ் மல்டிப்ளை அலாங் த பாக்ட்ரியல் ப்ரோமோசோம் ஒவ்வொரு டைமும் பேக்டியா வந்து டிவைட் ஆகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வைரல் டிஎன்ஏவும் என்ன ஆகுது அப்படின்னா டிவைட் ஆக ஆரம்பிக்குது ப்ரொப்பேஜும் வந்து நிறைய டிவைடாக ஆரம்பிக்குது எக்ஸ்போஸ் டு யூவி ரேடியேஷன் அண்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் காஸ் எக்ஸிஷன் excision of patch DNA leading to the lytic cycle. Once இது வந்து ஒரு ஹார்ஃபுல்லான ஒரு கெமிக்கல் மேல படும்போது உடனே என்ன நடக்கும் இங்க இருக்க கூடிய இந்த viral DNA அப்படின்றது excision வெளியில வந்து உடனே நிறைய viral proteins வந்து உருவாக்கும் synthesis நடக்கும் அடுத்து assembly நடக்கும் பைனலா வந்து லைசிஸ் வந்து நடக்கும் ரிலீஸ் வந்து நடக்கும் ஸோ இவ்வளோதான் வந்து லைசோஜெனிக் சைக்கிள் அப்போ ஒரு வைரஸ் அப்படின்றது எப்படி அடுத்த ஜெனரேஷன்ஸை வந்து உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்கா ரெண்டு மெத்தடில் வந்து நடக்கும் ஒன் எலிக் சைக்கிள் அனதர் ஒன் இஸ் லைசோஜெனிக் சைக்கிள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்குண்டான அந்த பிடிஎஃப் அதாவது லெக்சர் பிடிஎஃப்ஃபை நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோட் லிங்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீட் பயாலஜிக்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ப்ரைவேட் கிளாஸஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்